அஸ்ஸலாம் வலைக்கம், வெல்கம் டு அமனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மூணு விதமான சட்னி செஞ்சு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம தக்காளி கார சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி தான், தக்காளியும் மிளகா பொடியும். இது வதக்கினா தேவையில்லை, பச்சையாக மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். தக்காளியை போட்டு தேவையான அளவு மிளகா பொடி போட்டுங்க, போட்டு மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். நல்லெண்ணெயே இந்த அளவுக்கு தாளிப்புக்கு விட்டுக்கலாம், கடுகு போட்டுக்கலாம், ஒரு அஞ்சாறு பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் தாளிப்புக்கு. அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுங்க. பெருங்காயத்தூள் தான் அதிகமாக போடணும், நல்ல வாசனையாக இருக்கும். அந்த வாசனை தக்காளி வாசனை எடுத்து பெருங்காய பவுடர் வாசனை தான் நல்லா வாசனையாக தெரியணும். இப்போ அதை அரைச்சதாக அதில் விட்டுருங்க. உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டு கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கப்புறம் மூடியை போட்டுருங்க. நல்லா எண்ணெய் பிரியிற வரைக்கும் அடுப்பு சிம்மில் வச்சு அந்த பச்சை வாசனை போன வரைக்கும் செட் ஆகணும் இந்த சட்னி. அடுத்த சட்னியை பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் ரெண்டு, தக்காளி ஒரு மூணு தக்காளி, ஒரு பூண்டு, சிகப்பு மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சிகப்பு மிளகா. எண்ணெயை விட்டு முதல்ல மிளகா வறுத்து எடுத்துக்கலாம். கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு வறுத்து அதையும் எடுத்துக்கலாம். அடுத்தது பூண்டை போடலாம். அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ வெங்காயத்தை போடலாம். அதே கொஞ்சம் வதக்கிட்டு அதோட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்குறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு ரெண்டையும் நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கிடுச்சு, கொஞ்சம் நேரம் ஆற விட்டு மிக்சியில் அரைக்கலாம். ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னியை தாளிச்சிடலாம். எண்ணெயை விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு மிளகா கருவேப்பிலை போட்டு தாளிச்சி கொட்டிடலாம். நம்ம தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த சட்னியை பார்த்துடலாம். நம்ம எல்லார் வீட்டிலையும் செய்யக்கூடிய தேங்காய் சட்னி தான். ஒரு மூடி தேங்காய், ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, நாலு சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ தாளிச்சு கொட்டிடலாம். உப்பு போட மறந்துட்டேன் நான், இப்போ இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் அரைக்கும் போது உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம மூணு சட்னியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இட்லிக்கு போட்டு சாப்பிட்லாம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். தக்காளி சட்னி ரொம்ப நல்லா வந்திருக்கு, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி கார சட்னியும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.